இதுவரைக்கும் அபிராமி அம்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் அபிராமியாவது அறிந்தனமே நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து எம்மை காக்கின்ற அன்னை அபிராமி தாய் மாதாஜி அபிராமி உபாசகி அவர்களின் பொத்திருப்பாதங்களை என் சிரம் சூட்டி பணிந்து வணங்கி இன்று மூர்த்திதலம் தீர்த்தம் கொண்ட வாசலில் எம்மை காத்து நின்று வரவேற்கும் அன்னை தாயவள் பார்த்து வர பாவம் தீர்க்கும் அன்னை தாயிவள் பாதை தவறியவர்க்கும் வழிகாட்டும் தெய்வத் தாயிவள் என்று கொண்டு அன்னையினுடைய ஆலயத்திலே வந்து தரிசிப்பதனால் வருகின்ற மிகப்பெரிய பேரு ஏனைய ஆலயங்களில் இருப்பதை விட இங்கு பெரும் சிறப்பு ஒன்று குருவும் தெய்வமும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்கின்ற சிறப்பு ஆன்மீக குருவாக அகில குருவாக விளங்குகின்ற அன்னை மாதாஜி தெய்வமாகவும் வீற்றிருந்து அருள் பாலிப்பதனால் இரண்டு நன்மைகள் வழிபடுகின்ற எங்களுக்கு அன்னையின் ஆலயம் சென்று வழிபடுகிறவர்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கிறது குறவர்கள் என்று போற்றப்படுகின்ற மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வரிசையிலே மூன்றாவதாகவும் நான்காவதாகவும் குருவையும் தெய்வத்தையும் வைத்தார்கள் ஒரு படிநிலை இன்று புறந்தந்த தாய் சான்றோனாக்கிய தந்தை ஞானம் தந்த குரு தெய்வநிலைக்கு உயர்த்தி வைத்த இறைவன் இது மண்ணிலே பிறந்த ஆன்மா விண்ணிலே சென்று சேர்வதற்கான ஒரு பாதை கந்தசஷ்டி கவசம் பாலன் தேவராயன் பகர்ந்த அந்த பாடலிலே வருகின்ற ஓர் அடிதான் எல்லா வழிபாட்டிற்கும் அடிப்படை என்று நான் அடிக்கடி நினைப்பது உண்டு அந்த அழகான அந்த வார்த்தைகள் அத்தனை நூல்களும் சொல்லுகின்ற அத்தனையையும் ஒரு நான்கு வரியிலே அடக்கிவிட்ட அற்புதமான வார்த்தைகள் அதிலே இந்த நான்கு குறவரை பற்றிய சிறப்பு மிக உயர்வாக அழகாக ஒரே போகிற போக்கிலே ஒரே வார்த்தையிலே அள்ளி தெரித்து விட்டு போய்விட்டார் பாலதேவராயன் தேவராயன் அந்த அழகான வார்த்தைகள் எல்லா வழிபாட்டிற்கும் அடிப்படை எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினம் பெற்றவன் நீ குறு பொறுப்பது உன்கடன் என்ற அந்த ஒரே வார்த்தை இதுதான் அத்தனை வழிபாடுகளுக்கும் அடிப்படை ஆம் அதனாலேதான் முருகனுக்கு தோன்றிய ஆறு கவசங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரே கவசத்திற்கு இருக்கின்ற பெருமை என்னவென்றால் இந்த ஒரே அடிதான் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் எத்தனை குறைகள் என்பது தெரியாமல் செய்வது பிழைகள் என்பது தெரிந்து செய்வது தெய்வமே நான் எத்தனையோ குறைகளையும் பிழைகளையும் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்து வருகிறேன் அத்தனை செய்தாலும் என்னை தாங்கி பொறுத்து என்னுடைய தீமைகளை எல்லாம் காக்க வேண்டியது உன்னுடைய பெரும் கருணை எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் என்று வருகின்ற அடியிலே பெற்றவ என்றால் தாய் வன் என்று இன்னிலே ஆண்பால் விகுதியிலே முடிகின்ற பொழுது அது தந்தை தாயும் தந்தையும் பெற்றவன் என்பதற்குள்ளே வந்தாயிற்று நீ குரு நீதான் என்னை ஞானம் தந்து அஞ்ஞானத்தை நீக்கி அறிவொளி காட்டுகின்ற குரு நீ குரு பொறுப்பது உன்கடன் பொறுப்பது தெய்வம் பொறுப்பது என்கின்ற ஒரே ஒன்று குருவும் ஒரு எல்லையிலே பொறுக்க மாட்டான் தாய் தந்தை கூட ஒரு எல்லையிலே பொறுக்க மாட்டார்கள் ஆனால் பொறுப்பது தெய்வம் ஒன்றுதான் ஆகையினாலே பெற்றவன் மாதா பிதா நீ குரு ஆசிரியன் ஆசான் குரு வந்து விட்டான் அடுத்ததாக பொறுக்கின்றவனாக இருக்கின்ற தெய்வமே எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உண்கடன் இந்த வார்த்தைக்கு இலக்கணமாக விளங்குவது அன்னை அபிராமித்தாய் மாதாஜி அபிராமி உபாசகியினுடைய இந்த அருமையான ஆலயம் காண வருகிறவர்களுக்கு ஆலயத்திலே வழிபட வருகிறவர்களுக்கு கிடைக்கின்ற பெருமையும் சிறப்பமும் சொல்லி மாளாது குருவும் தெய்வமும் ஒன்றாக இருக்கிற கோவில் என்று சொன்னேன் ஆமாம் அப்படிப்பட்ட அந்த அன்னையை காண வருகின்ற பொழுது நடமாடும் தெய்வமாக கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் செய்த பாக்கியத்தினால் நீங்கள் செய்த பாக்கியத்தினாலே எல்லையற்ற கருணையோடு வார்த்தையாடுகின்ற அந்த தாயை காணுக வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது தொடக்கோடு வரக்கூடாது மாசோடு வரக்கூடாது மாசுபடிந்த நிலையிலே வரக்கூடாது உடலிலேயும் உள்ளத்திலேயும் அழுக்கு படிந்த நிலையிலே வரவே கூடாது தொடக்கு என்று சொன்னால் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் தொடக்கத்தான் உயிருக்கும் தொடக்கத்தான் ஆகையினாலே நாங்கள் போகக்கூடாத இடங்களுக்கு போய்விட்டு தீய சிந்தனையோடு அல்லது நான் சொல்வதுண்டு செத்த வீடு ஆஸ்பத்திரி இவையெல்லாம் தொடக்கத்தான் நாங்கள் ஆஸ்பத்திரி தொடக்க இல்லை என்று நினைக்கிறோம் வைத்தியசாலை தொடக்க இல்லை என்று நினைக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய தொடக்கு உள்ள இடம் செத்த வீட்டை விட மரண வீட்டை விட மிகப்பெரிய தொடக்கு இருப்பது வைத்தியசாலை தான் இங்கேயாவது ஒரு உயிர் பிரிகிறது என்று சொல்கிறோம் ஆனால் வைத்தியசாலையிலே எத்தனையோ உயிர்கள் எந்த திசையிலே பிரிந்திருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது ஆகையினாலே வைத்தியசாலைக்கு சென்றுவிட்டு வந்தால் கூட அது தொடக்குத்தான் அதே போல மரண வீடு தொடக்குள்ள இடங்களுக்கு சென்றுவிட்டு வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு அழுக்கு படிந்த நிலையிலே நாங்கள் அன்னையை தரிசிக்க வருகின்ற பொழுது எங்களுக்கு என்ன நாங்கள் வந்துவிட்டு போய்விடுவோம் எங்களுக்கு உடனடியாக தண்டனையும் கிடையாது அது அடுத்த பறவியிலே என்று கணக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் அன்னையை அது மிக மிக வருத்தும் மாசோடு வந்தவர்கள் முன்னுக்கு நிற்கின்ற பொழுது தெய்வம் இறங்கி நிற்கின்ற அன்னையினுடைய திருமேனி துடித்து போய்விடும் துவண்டு போய்விடும் மயங்கி விடுவார்கள் அந்த உடலை அந்த தெய்வ சக்தி நிற்கின்ற பொழுது எதிர்கே அசுரத்தன்மையோடு நிற்கின்ற மாசு உள்ளவர்கள் என்றால் அது உடலிலேயும் உள்ளத்திலேயும் மாசு இருந்தால் அது தான் அந்த அசுரத்தன்மை அந்த தெய்வம் இறங்கி இருக்கின்ற தெய்வத்தை எதுவுமே அசுரத்தன்மை செய்யப்போவதில்லை ஆனால் தெய்வம் இறங்கி இருக்கின்ற அந்த உடல் அன்னையினுடைய உடலுக்கு ஒரு சக்தி இருக்கிறதல்லவா அதுவும் இயல்பான ஒரு தாய் வயிற்றிலே பிறந்து தெய்வத்தன்மைக்கு உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த உடலுக்கு வருகின்ற அந்த வேதனையும் துடிப்பும் சொல்லி மாளாது ஆகையினாலே ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கடமை உள்ளத்து மாசோடு உடல் மாசோடு நாங்கள் நோயிற்று இருக்கலாம் நோயை தீர்க்கத்தான் தாயிடம் வருகிறோம் ஆனால் அந்த தீர்க்க வருகின்ற பொழுது கூட எவ்வளவு தூய்மையாக நாங்கள் வர முடியுமோ அவ்வளவு தூய்மையாக அன்னையினுடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் அன்னையினுடைய அருள்வாக்கு அவர்கள் தெளிக்கின்ற அல்லது முழுக வாக்கின்ற அந்த சாந்தி நீர் அவர்கள் வெட்டி அல்லது உருட்டி எங்களுடைய நோய் தீர்க்கின்ற தேசிக்காய் அன்னை எமக்காக செய்கின்ற யாகம் இவையெல்லாம் யாருக்காக அடியவர்களுக்காக பக்தர்களுக்காக தேசிக்காய் என்பது தெய்வத்தன்மை உள்ளது அந்த தெய்வத்தின் திருக்கரம் பட்ட பொழுது அது வெறும் தேசிக்காய் அல்ல அது தெய்வ சாநித்தியம் பெற்றது தேசிக்காய்க்கு தாடிமீபலம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் அதனாலே தான் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே அம்பாளுக்கு தேசிக்காய் வெட்டி வைப்பது தேசிக்காய் என்பது உள்ளே ஆறு சுளைகள் கொண்டது அது எங்கள் உள்ளத்திலே இருக்கின்ற காம மோக மத மாச்சரிய லோப குரோதம் என்று சொல்லுகின்ற இந்த ஆறு அசுரர்களைத்தான் நாங்கள் எலும்பிச்சம்பழத்தினுடைய உள் எடுத்து வழியே போடுகின்ற பொழுது போடுகிறோம் பக்தி என்கின்ற நெய்யை விட்டு உண்மை என்கின்ற சுடரை ஏற்றி அன்னையின் சன்னிதானத்திலே வழிபடுகின்ற தான் அந்த தேசிக்காய் ஒரு தெய்வத்தன்மை உடையது ஆகவே அன்னை எமக்காக சொல்லுகின்ற அருள்வாக்கு அவர்கள் தருகின்ற சாந்திநீர் அன்னை எமக்காக வெட்டி அல்லது உருட்டி எங்கள் நோய் தீர்க்கின்ற தேசிக்காய் எமக்காக செய்கின்ற யாகம் என்பன மிக மிக உயர்ந்தவை இன்று கொரோனா என்கின்ற இந்த ஆட்கொல்லி நோய் பேரிடர் நிலவுகின்ற காலத்திலே இன்றைக்கு சமூக இடவெளியை பேணுகிறோம் என்று சொல்லுகிறோம் வீடுகளிலே இருந்து அன்னையை நினைத்து அன்னையின் ஆலயத்தை நினைத்து வழிபடுகின்ற காலத்திலே அவர்கள் எமக்காக செய்கின்ற இந்த யாக பூசைகளை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருந்தாலும் அது எம்மக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு அனுபவ ஆனந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவதார காலங்கள் ஆலயத்திலே நடைபெறுகின்ற பொழுது இயல்பான சாதாரணமான இந்த நோயற்ற காலங்களிலே அவதாரம் அவதார காலங்களிலே ஆலயத்துக்கு தவறாமல் வர வேண்டும் மேலிருந்து கீழிறங்கி ஆதிசக்தி பராசக்தி அன்னையினுடைய திருமேனியிலே புகுந்து நின்று அருள் செய்கின்ற பொழுது அதை காண்பது மிகப்பெரிய சிறப்பு அதனால் என்ன நன்மை என்றால் அம்பாளும் உம்மை காணுகிறாள் நாமும் அம்பாளை பார்க்கிறோம் இது வேறு எந்த ஆலயத்திலும் காண முடியாது இருக்க முடியாது அம்பாளும் எம்மை பார்க்கிறாள் தன்னுடைய அழகான சுட்டு விழியினாலே கடைக்கண் பார்வையினாலே அம்பாளும் எம்மையை பார்க்கிறாள் விழிக்கே அருள் உண்டு என்று பட்டபெறான் சொன்னது போல அருள் கொண்ட விழியினாலே அம்பாளும் எம்மை பார்க்கிறாள் நாங்களும் அம்பாளை பார்த்து ஒரு நேரத்திலேயே வழிபடக்கூடிய அற்புதமான பெருமை எமக்கு கிடைத்திருக்கிறது அவதாரத்தை பற்றி நான் சொன்னேன் அவதாரம் என்பது பரம்பொருள் குணம் உருவம் அற்றிருந்தாலும் கூட காலகிடம் என்கின்ற வரையறை கடந்திருந்தாலும் கூட இறைவன் ஓர் உருவம் கொண்டு இடம் காலம் என்கின்ற வரையறை கொண்டு தன்னை வரித்து கொண்டு மானிட வடிவில் உருவம் எடுத்து பூமியிலே இறங்கி வருதல்தான் அவதாரம் தலைசிறந்த ஒரு குறிக்கோளுடன் மனித சமுதாயத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு ஆன்மா அறிவு புகட்டும் பொருட்டு பரம்பொருள் மான உடவு மானிட உருவிலே வெளிப்பட்டு தோன்றுகிறது அதைத்தான் குருஷிஸ்திர போர்க்களத்திலே தன்னிடம் ஏன் நீ வந்தாய் எதற்காக எல்லோரையும் கொல்லும்படி சொல்கிறாய் என்று கேட்ட அரிசுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சொல்கிற விளக்கம் அதுதான் பரித்ரானாய சாதுர்ணாம் வினாசாய சதுர்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே யுகங்கள் தோறும் தோறும் நான் சம்பவித்து கொண்டே தோன்றிக்கொண்டே இருப்பேன் மூன்று காரியம் செய்வதற்கு நல்லவர்களை காப்பதற்கு தீமையை அழிப்பதற்கு மறுபடியும் இந்த பூமியிலே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் மேலோங்கி பாவச்செயல் எல்லை மீறி தலைவிரித்து ஆடுகிறதோ அப்பொழுது அந்த அதர்மத்தை அடியோடு அழித்து தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் இப்புவியிலே அவதரிக்கின்றார் என்பதுதான் அவதார நோக்கம் ஆகையினாலே இந்த அவதார காலங்களில் ஆன்மீகமும் பக்தியும் வெள்ளம் போல மக்கள் சமுதாயத்தில் பொங்கி வழிகின்ற இந்த நேரத்திலே ஒரு நாளும் தவறாமல் அன்னையினுடைய ஆலயம் கண்டு அந்த அவதார காலத்திலே வழிபடுவது என்பது மிக மிகப்பெரிய பேரும் சிறப்பும் என்பதிலே எந்தவிதமான இரண்டாம் கருத்துக்கும் இடையில்லை எத்தனை வகை மனிதர்கள் இந்த உலகத்திலே அத்தனை பேரையும் அன்னை அரவணைப்பாள் புத்தம் புதிய மனிதராக்கி புனித வழி நடக்க வைப்பாள் நித்தம் துணையிருப்பாள் நினைவில் நிறைந்திருப்பாள் பூசும் திருநீற்றை என்னை பூசிவிட்டால் எம் வேஷம் கலையும் வாழ்வின் வெறுமை தெளியும் வாசமுள்ள மலராக்கி வாழ்வு நெறி தெரிந்தவராய் நேசமுள்ள நேர்மை வழியினில் நித்தம் நடந்திடவே அன்னை சித்தம் தந்திடுவாள் சக்தி தந்து புத்திதந்து சன்மார்க்க வழிகாட்டி வித்தை நிறைந்தவராய் விவேகமுள்ளவராய் யுக்தியாய் வாழ வையகம் வாழ வைப்பவளின் சித்தம் எதுவென்றால் சிறப்பு எதுவென்றால் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை மனிதமும் புனிதமும் மாதாஜி திருநீறும் மனிதமும் புனிதமும் மாதாஜி திருநீறும் அவதார வேளமும் அன்னை கைவேப்பிலையும் தேசிக்காயும் இனிமை தரும் மகிமை தரும் இம்மை பிணி அறுக்கும் ஆமாம் இனிமை தரும் மகிமை தரும் இம்மை பிணியறுக்கும் அன்னையைச் சரணடைவோம் வரம் பெறுவோம் அன்னை மாதாஜி அபிராமி உபாசகியின் திருத்தாள் போற்றி வணக்கம்